ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರ தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். காஞ்சி மகாபெரிவாளோட திருத்தொண்டர்கள் பெருமையை பற்றி பேசின்னு வரும், அவளோட கைங்கரியம் அவளோட அனுபவங்கள்லாம் பார்த்துன்னு வரும். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான மெய்சில் இருக்கிற ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோமோ அந்த மகானோட ஆராதனை தினம். அதாவது என்னன்னு சொல்லிடுறேன், காஞ்சி காமகோடி பீடத்தோட 58வது பீடாதிபதியாக இருந்தவர் ஸ்ரீ ஆத்ம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படிங்கிற மகான், அவரோட ஆராதனை தினம் இன்று. இவர் யார் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரசித்தமாக நாம சித்தாந்தத்தில் இருக்கிற கோவிந்தபுரம் ஸ்ரீ பகவன் நாம போதேந்திரோட குரு. இவர் காஞ்சி காமகோடி பீடத்தில் 52 வருஷம் பீடாதிபதியாக இருந்திருக்கார். இவர் பாரத தேசம் முழுக்கலும் யாத்திரை பண்ணியிருக்கார். காசியில் பல வருஷம் தங்கியிருந்திருக்கார். ஸ்ரீருத்ரத்துக்கு ஒரு உரை எழுதியிருக்கார். இப்படிலாம் இவரோட சரித்திர குறிப்பு நமக்கு தெரிவிக்கிறது. இவர் காசி யாத்திரையெல்லாம் பூர்த்தி பண்ணி காஞ்சிபுரம் வர வழியில் தென்னார்காடு ஜில்லாவில் பண்ருட்டிக்கு பக்கத்தில் வடவாம்பலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. பண்ருட்டிக்கும் விழுப்புரத்துக்கும் நடுப்புற சேந்தனூர் அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷனுங்க, அதுக்கு பக்கத்தில் அப்புறம் வெங்கடாத்ரியகிரம் அப்படின்லாம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன குக்கிராமம் இந்த வடவாம்பலம் அப்படிங்கிறது. அந்த 58வது ஆச்சாரியர்கள் இப்படி யாத்திரை வந்து அந்த வடவாம்பலத்தில் இருக்கிறதையும் சித்தியாகிட்டார். அப்படி இவர் பெரிய பீடாதிபதி சித்தியாக இருக்கார் அப்படின்னா, அவருக்கு கிரமமாக அந்த இடத்துல சமாதியெல்லாம் ஸ்தாபிதம் பண்ணியிருப்பார். ஏன்னா இது மாதிரி சன்னியாசிகள்லாம் பீடாதிபதிகளாக இருந்தால் எந்த ஊருக்கு போய் எங்கே சித்தி அவ ஆறாளோ அதே இடத்துலையே அவளுக்கு சமாதி வைக்கிறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம் இருக்குது. ஏன்னா அப்போ தான் சித்தி ஸ்தலம் அந்த அதுக்கு சாட்சியாக அந்த இடத்துல ஒரு ஞாபகார்த்தமாக இந்த சமாதியெல்லாமும் இருக்கும். அப்படி தான் பண்ணியிருக்கணும். ஆனால் 300 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டதுனால காலக்கிரமத்தில், அதுவும் பக்கத்திலேயே தென்பெண்ணை ஆறு, அந்த வெள்ளப்பெருக்கெல்லாம் வந்து பிரமாதமாக இருக்கும். தென்பெண்ணை வெள்ளம்லாம் வந்ததுன்னா குரவம் அப்படியெல்லாம் இடத்துல அந்த காலப்போக்கில் அது அழிஞ்சு போயிடுத்து போல இருக்குது. 1926 டிசம்பர் மாதத்து வாக்கில் பெரியவா தன்னோட காசி யாத்திரை பண்ணி வரத்தையும் இந்த ஊருக்கு வரா. வந்துட்டு அந்த ஊரில் தங்கி இருக்கிறதையும் அப்போது அந்த ஊர் ஜனங்கள்கிட்டலாம் கேட்குறா. நம்ம இந்த பீடத்தோட 58வது ஆச்சாரியர் இந்த ஊரில் தான் சித்தியானான் இருக்கு. அதுக்கு இப்போ அடையாளம் ஒன்றும் தெரியலையே. நீங்கள் யாரானு தானே கேள்விப்பட்டிருக்கேளா, இந்த இடத்துல இருந்திருந்து அந்த இடத்துல யாரானோ உங்கள் வீட்டில் இந்த வயசானவள்லாம் சொல்லியிருக்காளா, அது இப்போ திருப்பி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்லாம் பார்க்குறதே, அவள்லாம் சொல்லியிருக்கா, இல்லை இல்லை நாங்கள்லாம் ஏதோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்துருக்கோம், ஆனால் ஒன்றும் கிடைக்கலன்னு. பெரியவா பல விதத்தில் முயற்சி பண்ணவும் சொல்லியிருக்கா, ஆனால் ஒன்றுத்துக்கும் தடையும் கிடைக்கல. இப்போ நேரம் வந்திருக்கிறது என்ன பண்ணால், அங்கே நிறையா வாழை தோப்பு கரும்பு தோட்டம் அதெல்லாம் இருக்கும். ஒரு நாளைக்கு கருத்தால் தண்டத்தை தூக்கின்னு இப்படியே அந்த தோப்பு துறவு எல்லாம் வயல்வெளியெல்லாம் நடந்துகிட்டே வரா. வந்த பெரியவா இந்த இடத்துல இருக்குமா இந்த இடத்துல இருக்குமான்னு அந்த ஊர் ஜனங்கள்லாம் பின்னாலே கூட எல்லோரும் கூட்டம்லாம் வருது. கேட்டுட்டே வரா, எல்லோரும் இல்லை இங்கே இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிகிட்டே வரா. இப்படியே பல இடத்த காமிச்சிட்டு வந்தால் ஒரு இடத்துல ஒரு வாழைத்தோப்பு, பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்த காமிச்சு இந்த இடத்த வேணால் தோண்டி பாருங்கோ அப்படிங்கிறார். அவா சொல்கிறா, இல்லை இந்த கிணறு வெட்டுறதுக்காக நாங்கள் அந்த இடம்லாம் தோண்டியிருக்கோம், ஆனால் அந்த இடத்துல ஒரு சன்னியாசியை உச்சத்துக்கான ஒரு அடையாளம் இருக்கிறதா எங்களுக்கு தெரியல அப்படின்னா, பெரியவா இல்லை தோண்டி பாருங்களேன் அப்படின்னு அவளை வற்புறுத்தி அந்த இடத்த தோண்ட சொல்லியிருக்கார்.
அப்படி இருக்கிறதே குமாரமங்கலம் சாம்பமூர்த்தி சாஷில் அப்படிங்கிற ஒரு அந்தனர். அவரை விட்டு மண்வெட்டி வாங்கிட்டு வர தோன்றுற தோண்டி இப்படி பார்க்குறதே கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளம் பறிச்சுட்டே வர இப்படி போய் வெட்டி வெட்டின்னு பொறுத்தே ஒரு கொஞ்சம் தூரத்தில் போனான்னு ஒரு குறிப்பிட்ட அளவு ஆழத்துக்கு போனதுக்கப்புறம் ஒரு மண்டையோட கபால ஹஸ்தி தெரிய ஆரம்பிக்கிறது, தட்டுப்பட ஆரம்பிச்சுது. அது தட்டுப்பட்டதோ இல்லையோ, அந்த மண்ணை பறிச்சிருந்த இந்த எடுத்து எடுத்து போட்டிருந்த அந்த குமாரமங்கல சாமர்த்தி சாஷியில் என்ன பண்ணார், அப்படியே மெய் மறந்து அப்படியே கீழே விழுந்துட்டார். விழுந்து என்ன பண்ணார், நிறுத்து நிறுத்து சதாசிவம் சதாசிவம் அப்படின்னு கத்திண்டு அவர் மூர்ச்சையாக விழுந்துட்டார். விழுந்தா பார்த்துட்டு சுற்றி வர பார்த்துன்னு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்கு. என்ன இந்த இடத்துல நம்ம என்னெல்லாமோ பண்ணி பார்த்துருக்கோம், ஆனால் பெரியவா சொல்லி தோணுன்னா இப்போ மண்டையோடு தெரியறது, உடனே பெரியவா அதை மூடு அப்படின்ட்டா உடனே இந்த இடம் தான் அடையாளம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வளவனூர் ராமசுவாமியர் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி அந்த இடத்த வாங்கி மடத்து கொடுக்க சொல்லி அந்த இடத்துல புனர்பிரதிஷ்ட சமாதி அந்த இடத்துல பிருந்தாவனம் அதிர்ஷ்டானம் பிரதிஷ்ட பண்ணி இன்றைக்கும் நித்திய பூஜையோடலாம் நடந்துட்டு இன்றைக்கி ஆராதனையும் அந்த இடத்துல தான் நாலு அந்தணர்களை வச்சு ஆராதனையெல்லாம் நடந்துருக்கு, எல்லாம் நடக்கிறது. இப்படி ஒரு ஆச்சரியமாக பெரியவா வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த காமிச்சு அந்த இடத்த தோண்டிப்பார் அப்படின்னா தடயம் கிடச்சிருத்தும் பெரியவா அந்த இடம்தான் அப்படின்னு சொல்கிறார். அதில் எப்படி அதுதான்ங்கிறதுக்கு என்ன சாட்சின்னா, அதுக்கப்புறம் இந்த மூர்ச்சை தெளிஞ்சு மயக்கம் தெளிஞ்சு அந்த குமாரமங்கல சாமூர்த்தி சாஸ்திரிகள் சொன்னது தான் ஆச்சரியம். அவர்கிட்ட கேட்குறா இது மாதிரி தோண்டிகிட்டே இருந்தவன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்து நிறுத்து நிறுத்து சதாசிவம்னு சொல்லிட்டு கத்தின்னு விழுந்தே என்ன ஆச்சு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், பெரியவா ஆனபடி தோண்ட ஆரம்பித்தா ஒரு அற்புதமான காட்சி தென்பட்டுது. என்ன அப்படின்னா, ஒரு காஷாயம் எடுத்துன்னு கையில் தண்டம் கமண்டலத்தோட நெத்தி முழுக்கலும் விபூதி சர்வாங்க ருத்ராட்சத்தோட ஒரு உருவம் சன்னியாசி உருவம் தெரியுது. அது பார்த்தா நேரம் ஆக ஆக ஆகாசத்துக்கும் பூமிக்குமா விஸ்வரூபம் எடுத்துகிட்டு ஒரு நிற்கிற ஒரு உருவம் கண் முன்னால் தோணித்து, அந்த உருவத்துக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான அந்தணர்கள்லாம் உட்காந்துட்டு வித்வான்கள்லாம் உட்காந்துட்டு வேத பாராயணம் சொல்லின்னு இருக்கா, உபனிஷத் பாராயணம் பண்ணின்னு இருக்கா. அப்படி இருக்கிறதே அந்த துறவி என்ன சொல்கிறேன்னா, அந்த முன்னால் இருக்கவெல்லாம் பார்த்து நிறுத்து நிறுத்து சதாசிவம் சதாசிவம்னு சொன்னாப்புல என் காதில் விழுந்தது, நானும் அதையே தான் சொல்லிட்டு மயக்கமாக விழுந்திருக்கேன், கடைசியாக நான் கேட்ட வார்த்தை தான் நான் விழுந்திருக்கேன் போல இருக்கு அப்படின்னு. அதுதான் ஆச்சரியம், இதுதான் கன்ஃபர்மேஷன். எப்போவோ நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் சித்தியான சுவாமிகளை சன்னியாசியை ஒரு இடத்துல புதைச்சி அந்த இடம் நமக்கு அடையாளம் தெரியாது போய் திருப்பி அந்த இடத்த தோண்டி பார்க்குறதே அந்த இடத்துலேருந்து ஆகாசத்துக்கும் பூமிக்குமா விஸ்வரூபமாக ஒரு அந்த சன்னியாசியோட உருவம் தெரியறது அப்படின்னால் எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம். இது யாருனால தெரியறதுன்னு, நமக்கு முக்காலமும் உணர்ந்த பெரியவா மாதிரி மகான் வந்து சொல்லி காமிக்கிறதுனால நமக்கு தெரியுது. அப்படி இருந்த அந்த இடத்த தான் 1927 ஜனவரி மாதம் 17 பெரியவா அந்த இடத்துல ஒரு பிருந்தாவனம் அதுக்கு பக்கத்திலேயே சிவலிங்கம் எல்லாம் பிரதிஷ்ட பண்ணி வச்சிருக்கான். இன்றைக்கும் அந்த இடத்துல நித்திய பூஜைகள் வருஷா வருஷம் இந்த ஆஸ்வீஜ சுக்லபக்ஷ அஷ்டமியில் ஆராதனை, ஆஸ்வீஜம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி அதாவது தீபாவளிக்கு முன்னால் வர அஷ்டமியில் அந்த ஆச்சாரியர்களுக்கு ஆராதனை நடந்துட்டுருக்கு. இது இன்றைக்கி அவளோட ஆராதனையாக இருக்கிறதுனால அவளை ஸ்மரிக்கணும் அப்படின்னு, என்ன அவளை ஸ்மரிக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு பெரியவா நமக்கு இது பண்ணி காமிச்சிருக்காளே. ஏதோ அவர் இருந்தார் சித்தியானார், சித்தியானதுக்கு அப்புறம் அவருக்கு சமாதி இருந்தது, காலப்போக்கில் அது ஜீர்ணமாகிடுத்து இடம் தெரியாத போயிடுத்து அப்படின்னா விடாத பெரியவா திருப்பி அதை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நித்திய வழிபாடு நடக்கணும், எல்லாரும் போய் அது தரிசனம் பண்ணி அவளோட அருளை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தானே இது பண்ணியிருக்கா அப்படின்னா, அவள் ஸ்மரணை நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுல பெரியவா குறிப்பாக இந்த நமக்கு ஒரு வசதியை பண்ணி கொடுத்துருக்கான்னு தெரியுது. அதனால் வடவாம்பலம் பக்கம் யார் போனாலும் சரி, விழுப்புரத்துலேருந்து பன்ருட்டி பக்கம் போகிறதே இல்லை, இதுக்குன்னே போகலாம் போய் தரிசனம் பண்ணுறதுக்குன்னு போனால் நல்ல அமைதியான கிராமம், அப்படி ஏகாந்தமாக இருக்கும். வயல் வழப்பு சூழ்ந்த இடம், ரொம்ப
ரம்யமான இடமா இருக்கும். அதில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துன்னு அந்த ஆச்சாரியர்களுக்கு முன்னால் தியானம் பண்ணிட்டு வந்தாலே நம்மளோட மனக்கவலையெல்லாம் போய் அப்படி ஒரு சாந்தி ஏற்படும். அந்த அக்கம் பக்கத்தில் உள்ள அந்த ஜனங்கள்லாம் அப்படி அந்த ஆச்சாரியர்கிட்ட ஒரு பக்தி தான் இருக்கா. வயல்காட்டுக்கெல்லாம் வெளியில் வாவா அன்னன்னைக்கு தினம் காத்தாலே ஏந்துன்னு போகிறதே கூட என்ன பண்ணுவா அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் அந்த அதிஷ்டானத்துக்கு முன்னால் வந்து ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு கணத்தில் போட்டுட்டு ஒரு பிரவேசனம்ட்டு தான் போகிறா. அப்படி அத்தனை பேருக்கும் நம்பிக்கையை கொடுக்குறாப்புல, எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குறாப்புல, சாந்தியை கொடுக்குறாப்புல அந்த ஆச்சாரியிலேருந்து அனுகிரகம் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படி இருக்கிற அந்த 58வது பிரிவாளோன வடமாம்பலம் பிரிவாளை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலயமா நாம் எல்லோரும் ஸ்மரிப்போம். இருந்த இடத்துலேருந்தே அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி நாம் அவளை ஆசீர்வாதத்தை அடைவோம். எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ நேராக போய் தரிசனம் பண்ணி அவளோட பூர்ண அனுகிரகத்தை அடைஞ்சு குருவருள்னால இந்த கொரோனா முதலான எல்லா வியாதி பயம்லாம் உலகத்தை விட்டு நீங்கி எல்லோரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம்.